Hi guys, welcome back to Versus Gaming Tamil channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பர் கேம்ஸ் ஒரு ரெண்டு கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த என்னென்ன ரெண்டு கேம் ப்ரோன்னு கேட்குறீங்களா? டெத் பார்க் 1, டெத் பார்க் 2 தான். ஓகே கைஸ், ரெண்டு கேமை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு கேம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேம் டேக் ஓவர் பண்ணிடுவோம், நியூ கேம் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு கேமோட அட்வான்டேஜ், இந்த கேம் வந்து நீங்கள் தமிழ் கேம் தமிழில் ப்ளே பண்ணிக்கலாம். என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாம் கைஸ், இதில் தமிழ் அக்சஸ் இருக்குது பாருங்க. ஆனால் கேவலமாக இருக்கும், அதுதான் கைஸ். ஒவ்வொரு இதுவுமே வேறு வேறு மாதிரி இருக்கும், மொழிக்கு மொழி அந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கிலீஷ்லேயே ப்ளே பண்ணிக்கோங்க. தமிழ் பிளேயர் இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கிலீஷில் ப்ளே பண்ணுறது நான் வந்து பெட்டர் சொல்லுவேன். சரி ஓகே, நான் இப்போ உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இது இந்த கேமோட ஸ்டோரி லைன் சொல்லிடுறேன் கைஸ். இந்த கேம் வந்து நீங்கள் அம்யூஸ்மெண்ட் பார்க்குள்ளே மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி தப்பிக்க போகிறீங்க, அங்கே இருக்க மிஸ்ட்ரீஸ்லாம் எப்படி ரீட் பண்ணி எனிமீஸை கேள் பண்ணிட்டு நீங்கள் தப்பிக்கிறீங்கன்றதான் கேம். இது வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கேம் கைஸ். ஆமாம், இது வந்து ஒரு ஸ்டோரி லைனில் தான் ரன் ஆகும். ஸோ வாங்க உங்களுக்கு இந்த கேம் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஹிடன் கலெக்ட் ஆல் ஹிடன் ஐட்டம்ஸ் டு அன்லாக் தி சீக்ரெட் ரூம். ஆமாம் கைஸ், இதில் ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கும். நீங்கள் ஹிடன் ஐட்டம்ஸ்லாம் தாண்டி தான் போகணும். யாரோ கதவு தட்டுறாங்க, அந்த மிஸ்ட்ரி தான். இப்போ நம்ம ஒரு ரூம்குள்ளே அடைச்சிருக்கோம், அதுதான் கைஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவிலேயே தெரிஞ்சுக்கிறது. இப்போ நம்ம இதில் ஹைட் பண்ணணும். ஓகே, ஹைட் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு ஆஃப்லைன் கேம்ஸ் தான் கைஸ். நீங்கள் ஆன்லைன்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் ப்ளே பண்ணிக்கலாம். இது மியூசிக் தான் கைஸ், வேறு லெவல் ஹாரராக இருக்கும். ஸோ ஒரு ஹாரர் கேம் இது. இதோட ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் இந்த கேமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக இந்த ரூம்லேருந்து எப்படி தப்பிக்கிறோன்றதை மட்டும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் கைஸ். பாருங்கள், அன்ஹைட் ஆகிக்கும். இப்போ நம்ம கீ எடுக்கணும். கீ எங்கே இருக்குன்னு தெரியல, இந்தா இருக்குது கைஸ் கீ. இப்போ நம்ம கீ எடுக்கிறோம், கீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ட்ராயரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஹிடன் ஐட்டம்ஸாக நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம டாலர்ஸ் எடுத்துட்டாச்சு. ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து இங்கே எங்கேயாவது மறைஞ்சிருக்கும் கைஸ், அதை கரெக்டாக எடுக்கணும். ஹிடன் ஐட்டம்ஸ் எங்கே இருக்கும்? ஹிடன் ஐட்டம்ஸ் வந்து இந்த ரூமில் தற்பொழுதுக்கு எந்த ஹிடன் ஐட்டமும் இல்லை, பட் அந்த ரூமில் இருக்கும். கீ யூஸ் பண்ணி எடுக்கலாம், கீ யூஸ் பண்ணி எடுக்கணும் கைஸ். ஆமாம், அதுதான் கீ வந்து இப்படி கையில் கீழே அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்தா இருக்கு, இப்போ லாக் பண்ணுவோம். அவ்வளோதான், இப்போ நம்ம திறந்தாச்சு. இப்போ நம்ம டெத் பார்க்குக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இந்த மாதிரி ரேட் கேட்க சொல்லுவாங்க, அதை நம்ம தரத்துக்குலாம். இப்போ நம்ம வெளியே தப்பிக்கணும். இந்த மாதிரி ஆட் ஆஃபர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வராது. ஆனால் ஒரு கேம் சாமா ஸ்டோரி லைனில் தான் ரன் ஆகும். ஸ்டோரி லைன்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வர வரும். இவர் தான் நம்ம இங்கே நடக்கிற மிஸ்டேக்கு காரணம் ஆன ஒரு க்ளவுன். ஓகே, நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி இந்த நான் ஆல்ரெடி ப்ளே பண்ணியிருக்கேன். சரி ஓகே, நான் இது வந்து பாதி தூரம் இப்போ நம்ம ட்ரெயினுக்கு தான் போகணும், விறுவிறுன்னு போவோம். ஆனால் இந்த கேம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் கைஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு ஒன் மினிட் மட்டும் ப்ளே பண்ணி காட்டுறேன், நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்படியே போய் அடுத்ததுக்கு போவோம். ட்ரெயின் வர சத்தம் கேட்குது, ட்ரெயின் இருக்குது கைஸ். அதில் நம்ம இப்போ பிக்காக ஏறணும். எப்படி ஏற முடியும், வழி எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் கைஸ், வழி இருந்தால் தான் இருக்கும். எப்படி கைஸ் ஏற முடியும்? ஓகே கைஸ், இது வந்து நான் ஃபுல் கேம் மாற்றுருவோம், உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டா அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இதில் பண்ணுங்கள் கைஸ், அது பேர் என்ன, நீங்கள் டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, இங்கே ஒரு ஹிடன் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை எடுக்கணும். சரி ஓகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது கைஸ். வாங்க நம்ம இதோட பார்ட் 2 கேம்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செகண்ட் கேம்குள்ளே வந்துட்டுருக்கோம். செகண்ட் கேம் என்னென்னா டெத் பார்க் 2 தான் கைஸ். ஆமாம், டெத் பார்க் 2 வந்து இந்த கேமோட பார்ட் 2 வெர்ஷன் தான் கைஸ். அதாவது நம்ம வாக்கிங் டெட் சீசன் 1 சீசன் 2 மாதிரி இது வந்து ஒரு 2. ஆனால் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அது 50 MB, இது வந்து அந்த கேம் வந்து 50 MB கைஸ். இந்த கேம் வந்து 130 MB. ஆனால் செம்மையான டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த கேமை விட இந்த கேம் வந்து செம்ம கிராஃபிக்ஸாக இருக்கும். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து நார்மல் ஈஸியாக வச்சுக்குவோம் கைஸ், ஈஸி தான் நமக்கு இது.
பசல் டிஃபிகல்ட்டி. இதில் பசல்ஸ் இருக்கும் கை சாம பசல்ஸ் சொல்ல மறந்துட்டேன். அந்த போனவட்டம் அவ்வளோ பசல்ஸ் இருந்திருக்காது. இங்கே பாருங்கள் எத்தனை லெவல் இருக்குன்னு. இதெல்லாம் கடந்து தான் நம்ம போக முடியும். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரோலாக்குள்ளே போயிடலாம். ப்ரோலாக் போகலாமா ஹவுஸ் போகலாமா கைஸ்? ப்ரோலாக்கே போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஆடு வரும், ஆடு நீங்கள் பார்த்து அன்லாக் பண்ணணும். வேறு வழியே இல்லை, நீங்கள் ஆடு பார்த்து தான் ஆகணும். சாரி, இந்த ஆடு நீங்கள் பார்க்காம வெளியே போக முடியாது, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுதான் கைஸ், இந்த மாதிரி ஆடு வரும், வரத்தான் செய்யும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தான் நீங்கள் வந்து இது பார்க்க முடியும், அப்போ தான் நீங்கள் இந்த ப்ரோலாக்குள்ளே போக முடியும். ஒவ்வொரு வட்டமும் இந்த ஆடு வரும். இது வந்து ஒரு பெரிய 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 டிஸ்அட்வான்டேஜ் கைஸ். இந்த வீடியோ நம்ம ஸ்கிப் பண்ணல, நம்ம வீடியோ பார்ப்போம். அதே மாதிரி தான் கைஸ், நம்ம சீசன் 1 பார்த்தோம்ல, அதே மாதிரி அதே ரூம். கொஞ்சம் பெயிண்ட் அடித்து பட்டிட்டிங்க இருக்கும் பார்த்து விட்டுருப்பாங்க. ஆனால் இதில் உங்கள் சிஸ்டரை செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நம்ம மூவ் பண்ணுவோம். மூவ் பண்ணி நான் உங்களுக்கு இது மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. ஆ, செம்ம கிராஃபிக்ஸ் லேஸ். எங்கேயோ அழுகிற சவுண்டு மட்டும் கேட்குது. இந்தா இருக்காங்க போய். ஓ பாய், இதுதான் உங்கள் சிஸ்டர் போல கேஸ். இது வந்து அவங்க சிக்கன் சிஸ்டர் தான் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, நம்ம அந்த ரூம்குள்ளே போய் பார்ப்போம். எங்கேயோ அழுக சவுண்டு கேட்குதுப்பாண்ணா. இந்த ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டோர் இஸ் லாக்குடா கேஸ். ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் ரூம் போய் கீக்கு பார்ப்போம். கீ இங்கே தான் எங்கேயாவது இருக்கும். இந்த கீயை கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து வெளியே போகிறது தான் கேம். இது வந்து உங்களோட கால் பகுதி. இது ஒன்று கிடைக்கும். ட்ராயரில் கீ இருக்கான்னு பார்ப்போம். ட்ராயரில் கீ இல்லை. சரி ஓகே, ட்ராயர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது, க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். அந்த ட்ராயரில் கீ இருக்கான்னு பார்ப்போம். இந்த ட்ராயரில் இருக்கும்னு நினைக்கிறேங்க கைஸ். இல்லை, இந்த ட்ராயரில் இல்லை. இந்த மாதிரி நம்ம கீயை கண்டுபிடிச்சி வட்ட வட்ட போகணும். டூ யூ வாண்ட் டு சேவ் த கரண்ட் ப்ராக்? ஆமாங்க கைஸ், சொல்ல மறந்துட்டேன். இந்த இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிறணும். ஒவ்வொரு செக் பாயிண்ட்டு சேவ் பண்ணி தான் அடுத்தடுத்த லெவல் போகிற மாதிரி இருக்கும். இது அந்த கேமோட இந்த கேம் சூப்பராக இருக்கும் கைஸ். நீங்கள் அந்த கேம் ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல, இந்த கேம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வந்து நம்ம சேஃப் அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஒருவேளை அவங்க பர்த்டே நம்பர் கூட வச்சுருக்கலாம், இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இருங்க, 12 அவங்க பர்த்டே டேட் இருக்கு பாருங்க, 12/11/89 அந்த நம்பராக கூட இருக்கலாம். சொன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்து இந்த மாதிரி இருக்கும் கைஸ். இது வந்து நீங்கள் ஸ்டோரில் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பை பண்ணிக்கிறாதீங்க. ஓ பாய், கன் வச்சுருக்கான் அப்படிலாம். சரி எடுத்துக்குவோம். பாருங்கள் மிஸ்டீஸ்லாம் சூப்பராக இருக்கும் கைஸ். ரேட் பண்ண கேட்கும். ஓகே, நம்ம கன்னை எடுத்தாச்சு. இப்போ கன்னை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம்ல? ஹைட் பண்ண முடியாதா? சரி, ஷூட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம ஷூட் பண்ணுவோமா? ஒன்றும் ஆகலை, ஒன்றுமே ஆகலை. சரி விடுங்க, சிஸ்டரை சுடுற சவுண்டு கேட்குது. சரி வாங்க, சிஸ்டர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுவோம். ஓ பை, நம்ம சேவ் பண்ண முடியாமல் போச்சு. புல்லட்ஸை ரேஸ் பண்ணிட்டேன் நான். ஓகே, இந்த கேம் பிடிச்சிருக்காங்க கை சொல்லுங்கள். சரி ஓகே கைஸ், இந்த மாதிரி ஒரு இன்னொரு சூப்பரான கேமில் நான் சந்திக்கிறேன் அவங்கள. அதுவரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் சஸ் கேமிங் எஸ்பி கேஸ் சஸ் கேமிங் தங்க சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கமெண்ட் ட்ரீட் பண்ணுவேன் கைஸ். ஓகே கைஸ், ஸ்டார்ட் ஆகும் அடுத்த